வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே நியூ இயர் விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா அமையணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வ்ளாக் தான். இதில் ரெசிபீஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரெண்டு மூணு நாள் வீடியோஸை வந்து நான் அப்படியே பிட்ஸ் அண்ட் பீசஸாக உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன். அப்படி வந்திருக்கான் நியூ இயர்க்குன்னு. ஸோ அதுக்கு வந்த மறுநாள் வந்து திடீர்னு ஒரு டின்னர் பிளானு, நானும் அப்படியும் போய் சோலாபுரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஏ டு பிக்கு வந்திருக்கோம். ஏன்னா நானே சமைச்சு சாப்பிட்டு எனக்கு போர் ஆகுதுடா, நீ எதாவது செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னேன்னா உடனே அவன், மம்மி உனக்கு சோலா பட்டூரா பிடிக்கும், இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 9:30 டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரமாகவே சாப்பிட்ருவார் 6:30-7:00, அதனால் அவர் ஏற்கனவே டின்னர் சாப்பிட்டனால நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பாருங்களேன், இப்படி சப்பையாக கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து புஸ் புஸ்ன்னு சின்ன குழந்த மாதிரி தான் நல்லா புஸ்ன்னு வரணும்னு ஆசைப்பட்டேன். பட் இந்த மாதிரி ஆசைப்பட்டது லைஃப்பில் எல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அபி வந்து சில்லி பரோட்டாவும் கோபி 65 ஆர்டர் பண்ணியிருந்தான். அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இது நெக்ஸ்ட் டே, அதாவது நியூ இயர்க்கு முந்தின நாள். சிட்டு டெட்டுக்கு க்ரூமிங்காக வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். மொபைல் க்ரூமிங் இருக்கும் இல்லையா, அவங்க வந்திருந்தாங்க. சிட்டை கொண்டே ஏற்கனவே விட்டுட்டு வந்துட்டோம். அவனுக்கு க்ரூமிங் முடிய போகுது, அப்புறம் இவனை கொண்டே போய் விடலாம் அப்படின்னு. பாருங்கள், அந்த இதை மாற்றுறதுக்கு என்ன பாடுபடுற பாருங்க. வாக்கிங்கெல்லாம் போகணும்னு சொல்லுவான், பட் வந்து நிற்க மாட்டான். நம்ம தான் இழுத்து பிடிச்சி கஷ்டப்பட்டு மாற்றி விடணும். ஸோ நம்ம போகிறோமோ இல்லையோ, இவனுங்களுக்கு வந்து நியூ இயர்க்கு முன்னாடி க்ரூம் பண்ணிடலாம் அப்படின்னு. கால் கடியிலெல்லாம் ரொம்ப முடி வந்துடுது, நம்மளால் வீட்டில் செய்ய முடிய மாட்டேங்குது. அதனால் சிட்டுக்குமே செஞ்சுட்டு இவங்களுக்கும் இந்த கிளாண்ட் எல்லாம் க்ளீன் பண்ணணும், இல்லைனா ஸ்மெல் வந்துடும், ப்ராப்ளமும் வந்துடும். அவங்கன்னா நீட்டாக கிளாண்ட் க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. அதனால தான் புக் பண்ணியிருந்தேன் நான். ஸோ கீழே வந்து பார்க்கிங்கில் வண்டி இதாகிருக்கு. சிட்டுக்கு வந்து நடந்துட்டுருக்கு. அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் க்ரூமிங்க்கு. இவனுக்கு வந்து 1/2 hour தான். ஏன்னா ஹேர் கட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா இவனுக்கு. ஜஸ்ட்டு குளிப்பாட்டிட்டு சிவி அதெல்லாம் பண்ணுவாங்க, நெயில் ட்ரிம்மிங்கு, காது அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிளாண்டெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இவனுக்கு எப்பயுமேலாம் கூப்பிட்டு போகிறதில்ல, வருஷத்துக்கு 1-2 தான் இவனுக்கு க்ரூமிங்னு கூப்பிட்டு போகிறது. மற்ற டைம் நம்ம வீட்டிலேயே வந்து குளிப்பாட்டி விட்டுறது, அந்த வேலையெல்லாம் செஞ்சிடுறது. நெயில் கட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த வண்டி தான் ஏற்கனவே ஒரு தடவை புக் பண்ணியிருந்தேன், ப்ரூனோஸ் பெட் க்ரூமிங் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செய்கிறாங்க. வீட்டுக்கே வந்துடுறாங்க பார்த்தீங்களா. நம்ம எப்படியும் கூட்டிகிட்டு போயிட்டு கஷ்டப்பட வேண்டாம். அதனால் நான் வந்து இது இன்ஸ்டாவில் பார்த்தேன். அப்புறம் நம்ம ஹேமாஸ் கிச்சன் அவங்களும் ஒரு தடவை கூப்பிட்ருந்தாங்க, அவங்கக்கிட்ட நம்பர் வாங்கி தான் இவங்களை வந்து புக் பண்ணுறது. எல்லா டைமும் வரமாட்டாங்க. ECRலேருந்து எங்கள் ஏரியா வரணும் அப்படின்னா ரொம்ப தூரம், அதனால் சில டைம் முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க வந்தாங்க அப்படின்னா இவங்களை கூப்பிட்டுக்கிறது, இல்லைனா அண்ணா நகரில் ஒரு இடத்துக்கு போவேன். ஸோ சிட்டுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. பார்த்துட்ருக்கான் என்னவோ பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஜாலியாக வாக்கிங் தான் வரும்னு நினச்சிட்டு வந்தான். பாருங்கள், இவனுக்கு க்யூட்டாக சிண்டுலாம் போட்டு விட்டுருந்தாங்க. நான் கூட நினச்சேன் டெட்டு சிண்டு போட்டால் ரப்பர் பேண்டெல்லாம் கடிச்சிருவானு, பட் 2 இருக்குது சிண்டு, ஒன்றும் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ சிட்டை வீட்டு கூட்டிகிட்டு போயிடலாம், இவனை இங்கே க்ரூமிங்க்கு விட்டுட்டு போக போகிறோம், 1/2 hour வந்து இவனை கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னாங்க. க்யூட்டாக இருந்தான் சிண்டு போட்டுட்டு. கொஞ்ச நேரம் அவன் கூட பால் விளாண்டேன் நான். க்யூட்டாக இருக்கான் பார்த்தீங்களா, பிடிச்சி அமைக்க நசுக்கணும் போல் இருக்கும் எனக்கு, ஸ்க்யூஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வரமாட்டான், ஓடிட்டு ஆட்டம் காட்டுவான். பால் 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 சும்மா இருக்கப்போ நல்லா ஹைட்டாக எகிரி எகிரி குதிப்பான். நம்ம வீடியோ எடுக்கணும்னு பார்த்தா ரொம்ப நல்ல பையன் மாதிரி அப்படியே நின்றுட்டுருப்பான், குதிக்கவே மாட்டான். ஸோ ஃபோனு கேமராலாம் தூக்குனா தெரியும் வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண மாட்டான், பேசாமல் இருப்பான். ஸோ சமையல் வீடியோலாம் நான் ஒன்றும் எடுக்கலை. கைவலி இன்னுமே இருக்குது, சரியாகலை. டெய்லி மசாஜ் எல்லாம் பண்ணிக்கிறேன், பட் ஆனால் வலி பயங்கரமாக இருக்குது. அதனால தான் அட்லீஸ்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போடலாம் அப்படின்னு எடிட் பண்ணால் ரொம்பவே வலிக்குது கை, சுண்டு விரல் அந்த சைடு எல்லாமே. அதனாலே பயமாக இருக்குது கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. சரி, நியூ இயர்க்கு வீடியோவே போடாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னா, ஒரு 2-3 என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு இதுவாக வ்ளாகாக போட்டுடலான்னு. உங்களுக்கு நியூ இயர் எல்லாம் எப்படி போச்சு, என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ உங்கள் எல்லார்ட்டேருந்தும் கேட்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நியூ இயர் டைமில் நைட்டு கேக் கட் பண்ணுவேன் எப்பயுமே, வருஷம் 12:00. அதுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஹனி கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் பேக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இதுவுமே கூட நான் ரெசிபி அப்படிலாம் எடுக்கலை, ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு.
ஸோ பாருங்கள் கேக் பேக் ஆகிட்டுருக்கு. எக்லெஸ் கேக் தான் பண்ணுறேன். அதுக்கு மேலே ஊற்றுறதுக்கான அந்த ஹனி சிரப் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கேக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே ஜாமு அந்த டெசிகேட்டட் கோகோனட் எல்லாம் போட்டு சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பழைய வீட்டில் இருந்தப்போ எல்லாம் ஃபேமிலி கெட் டுகெதர்லாம் நடக்கும், இந்த தடவை அந்த மாதிரிலாம் ஒன்றும் செட் ஆகலை. நான் வந்து ஷாலுவை கூப்பிட்ருந்தேன், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வா ஷாலு கூட நியூ இயர்க்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷாலு வந்து வந்திருக்கா, அண்ணும் இல்லாத குறையே ஷாலு கிட்ட தான் பேசி தீர்த்துக்கிறது. அதனால் எனக்கு அனாமிகாக்கு பதில் ஷால்னி, நாங்கள் பூசா அப்படின்னு கூப்பிடுவோம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், அபியோட கொலீகு, ஆனால் எனக்கு தான் ரொம்ப ஃப்ரெண்டு. நாங்கள் டூரெல்லாம் சேர்ந்து போன டைமில் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாயாச்சு. அண்ணு மாதிரி என் கூட ரொம்ப பாசமாக இருப்பாள். ஸோ நானும் அவளும் சேர்ந்துட்டு போய் ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கோம். ஜஸ்ட்டு காய்கறி வாங்கிட்டு இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில் கடைகளில் ஸ்டாக்கும் நிறையா இருக்கும், இந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன்ஸ் அது இதெல்லாம். ஸோ ஜஸ்ட்டு போய் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. அதனால் மெயினாக ஷாப்பிங் அப்படிங்கிறத விட கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு வா ஷாலு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் காய்கறி வாங்க வேண்டியிருக்கு, அதையும் வாங்கிட்டு நைட்டுக்கு வந்து டின்னர் இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் புரோட்டா வாங்கிட்டு போயிடலாம், மூவி பார்க்கலாம் அப்படின்லாம் நானும் ஷாலுவும் பிளான் பண்ணியிருக்கோம். அபி வந்து அவன் அவதார் மூவிக்கு புக் பண்ணிவிட்டு அவன் போயிட்டான். ஸோ ஹஸ்பண்ட் வந்து அவர் பிஸியாக இருப்பார். ஸோ நானும் ஷாலுவும் தான் இன்றைக்கி ஃபுல் டைம் வந்து சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதனால் இங்கே வந்து ஷாப்பிங்க்கு இதெல்லாம் சும்மா விண்டோ ஷாப்பிங் தான், பெருசாக ஒன்றும் வாங்கலை. நான் எல்லாத்தையும் ஒரு சுற்றிட்டு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் அந்த கடையில் சுற்றிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும். நல்லா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு காயை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு கிளம்பணும். அண்ட் மத்தியானம் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வடிச்சிருந்தேன்னா அதை வந்துட்டு கொஞ்சம் வாங்கின சிக்கன்லேயே எடுத்துகிட்டு பிரியாணி மாதிரி பண்ணலான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஷால்னி நீ பண்ணு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் அவளும் சேர்ந்து தான் நைட் வந்து டின்னர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். முடிச்சுட்டு ஒரு மூவி பார்க்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். 12 மணி வரைக்கும் மூவி பார்த்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா அரட்டை அடிச்சுட்டு தூங்குவோம். ஸோ அதுதான் இன்றைக்கி நியூ இயர்க்கு பிளான் எனக்கும் ஷாலுக்கும். ஸோ என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், என்னை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா ஸ்பாரோ இல்லைனா ஹோம் சென்டரோ இந்த மாதிரி கடைகளில் கொண்டே விட்டால் நான் வேடிக்கை பார்த்துட்டே சந்தோஷம் ஆகிடுவேன். அதான் ஷாலுவும் கேட்டுட்டு இருந்தா, ஆண்டி உங்களுக்கு வந்து ஏதாவது ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டால் நீங்கள் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவீங்களான்னு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ மேலே ஒன்றும் வாங்கலை, ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு ஒரு இது வாங்கினேன், கப்பு எடுத்தேன் பட் ரொம்ப ரேட் இருந்ததுன்னு சொல்லிட்டு பில் போடுறப்ப வச்சுட்டேன். நம்ம மெஷரிங் கப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அடியில் ஒரு கப்பில் வந்து ரேட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. நான் அது மொத்த ரேட்டே அப்படின்னு நினச்சா அவங்க பில் போடுறப்போ ஒரு கரண்டியாக எடுத்து வேறு வேறு ரேட் போட்டாங்களா, ஆன்லைனோட ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். வெறும் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ப்ரொவிஷன் ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் கீழே கிறிஸ்மஸ் தாத்தா வச்சுருக்காங்க, அவர் கூட நின்று வீடியோ எடுத்துகிட்டு நடு நடுவில் டான்ஸ் வேறு ஆடிட்டு இருந்தார், நான் வீடியோ எடுக்கிறப்ப ஆடாமல் நின்றுட்டுருக்காரு. ஸோ கூட நின்று வீடியோ எடுத்துகிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்ப கிளம்பிட்டோம். ஆட்டோவில் தான் போயிட்டு வந்தோம். ஸோ ஸ்கூட்டிலாம் இருக்குது, எனக்கு வந்து டிராஃபிக்கில் ஓட்ட கொஞ்சம் பயம். ஸோ இப்போ நானும் ஷாலுவும் சேர்ந்து டின்னர் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ப்ராப்பர் பிரியாணி கிடையாது வீட்டில் வந்து, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, மத்தியானம் பண்ண பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் இருந்தது, அது போக புரோட்டா அப்புறம் கார்லிக் நானுமே ஃப்ரோசன் இது கிடச்சிது, அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் சிக்கன் கிரேவி அண்டு சிக்கன் பிரியாணி, மத்தியானம் பண்ண கிரேவியும் இருக்குது. ஸோ ஷாலினி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இது முடிச்சுட்டு ஹிந்தி மூவி, மூவி பேர் பார்த்திங்கன்னா தாரா வெஸ் பிலால், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ டின்னரை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போயே பசிக்கலை, போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்து படம் பார்த்தோம். கேக் கட்டிங்க்கு வந்து நான் ட்ரைபாடில் ஃபோனை செட் பண்ணி ஆன் பண்ணி வச்சுட்டு போய் கேக் கட் பண்ணேன் நியூ இயரில், பட் அது ரெக்கார்டே ஆகலை. ஸோ அதனால் அது இதில் இன்க்ளூட் பண்ண முடியல. ஸோ நைட்டு நல்லா கதையெல்லாம் அடிச்சுட்டு தூங்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போது பீச்சுக்கு போகலாம். சும்மா சிட்டு டெட்டை வந்து வெளியவே கூட்டிகிட்டு போகல. ஸோ ஷாலுவையும் இரு, நம்ம அப்படியே ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பியிருக்கோம். சிட்டு டெட் இது வரைக்கும் பீச்சே போனது கிடையாது, அதனால் சிட்டிலெல்லாம் போனோம் அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 11-12 மணிக்கே கிளம்பிட்டோம். கோவளம் தாண்டி ஒரு ஏரியா ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து இந்த மீனவரவங்க வீடெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து ரொம்ப கூட்டமே இருக்காது, அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கோம். ஸோ அபி ஃப்ரெண்டு வந்தாங்க, அவங்களுக்காக நாங்கள் இதுக்குள்ளே தான் அந்த இடம் இருக்குது, அதனால் இங்கே நின்று அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சிட்டு டெட்டு வந்து சூச்சாகிச்சாலாம் போவானுங்க, அவங்க கொஞ்சம் வாக்கிங் மாதிரி நடந்துகிட்டு இருந்தாங்க. ஷாலினியும் ஹஸ்பண்டும் ரெண்டு பேரையும் நடக்க வச்சிட்ருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுமே உள்ளே போயிட்டோம். கோவளம் தாண்டி இருக்குது இந்த ஏரியா, ரொம்ப நல்லாயிருக்கும், உள்ளே ஆள் நடமாட்டமே இருக்காது அவ்வளோவா.
வீடுங்க மட்டும்தான் இருக்கும், அவங்களோட அந்த மீனவர்களோட வீடெல்லாம் இருக்கும். சேஃபான ஒரு ஏரியாவும் கூட ஃப்ரீயாகவும் இருந்துச்சு பாருங்கள். ஸோ ஹஸ்பண்ட் வந்து நல்லா தண்ணியில் குளிச்சு எல்லாம் பண்ணுவார். நம்ம பாருங்கள் கொடை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சேன்னா அது இப்படி திரும்பி மொத்தத்துக்கே உடஞ்சிருச்சு. வெயில்லாம் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி ஆகிடும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் படுத்து உருண்டுட்டு இருந்தார். இவனுங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணானுங்க. தண்ணிக்கிட்ட கூட்டிகிட்டு போகல, நேற்று தான் க்ரூமிங் பண்ணியிருக்கோம், விட்டா ஃபுல்லாக அழுக்காயிடுவோங்க அப்படின்ட்டு. செட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வண்டி மணல் தின்னுட்டு வந்திருக்கான். எனக்கு அரிப்பு எடுக்குதுன்னு சொல்லிட்டு டவலை போர்த்திட்டு உட்காந்துருக்கேன். ஸ்நாக்ஸு ஜூஸ் எல்லாம் கொண்டு போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணி வரைக்கும் அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். வெயில் சுல்லுன்னு இருந்தாலுமே கூட கடல் பக்கத்தில் அப்படிங்கிறனால வேர்க்கலை. ஸோ மீன் பிடிக்கிறதுக்கு படகு போயிட்டுருக்கு பாருங்கள். கடலை வந்து சும்மா உட்காந்து எவ்வளோ மணி நேரம் வேணாலும் ரசிக்கலாம், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நியூ இயரோட ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி போயிருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஷாலு வந்திருந்தனால எனக்கு கொஞ்சம் நல்லாவே போச்சு. அண்ணுவை மிஸ் பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ அண்ணுக்கு பதிலாக இருந்தனால அவ்வளோவா தெரியல. அண்ணு கூட வந்து நைட்டு வீடியோ கால் பேசணும். ஸோ இப்படி தாங்க எனக்கு போச்சு. லாஸ்ட்டாக கிளம்புறதுக்கு முன்னாடி போய் ஜஸ்ட்டு கால் மட்டும் நினச்சிட்டு வந்தேன் நான். இல்லைனா ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சதுன்னா நசநசான்னு ஆகிடும் அப்படின்ட்டு. கடலில் விளையாடணுன்னா பிடிக்கும், பட் திரும்பி வண்டியில் சிட்டு டெட்டெல்லாம் உட்கார வச்சுட்டு வரணுன்னா ரொம்ப கசகசான ஆகிடும். வரப்பயுமே டிராஃபிக் பயங்கரமாக இருந்தது. ரிட்டர்ன் வர பார்த்திங்கன்னா வேறு லெவலில் டிராஃபிக். நார்மலாக 2 மணி நேரத்தில் வர இதை பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் ஆச்சு, அந்த அளவுக்கு டிராஃபிக் இருந்தது. ஸோ நியூ இயர் அன்னைக்கே விஷ் பண்ணி ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். 7-8 வீடியோ எடுத்தேன் பாருங்கள். எல்லாத்துலேயுமே என்னால் சுபாஷ் சமையலறை அப்படின்னு கொளறாமல் சொல்லவே முடியல. அதனால் வீடியோவை போஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சுபாஷ் சமையலர். ஓ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம சுபாஷ் சமையன். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ சுபாஷ் சமையன். ஓ ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் நியூ இயர் விஷ் பண்ணலாம் தான் இந்த குட்டி வீடியோ. ஸோ நியூ இயர் உங்கள் எல்லாருக்கும் எப்படி போச்சு? வரோஸ் சமையலறையே ஒழுங்காக வரமாட்டேங்குது பூசா. ஐயோ ஐயோ, இது சுபாஷ் சமையலறைன்னு சொல்லிட்டு இருந்தா ஓகே தானே? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.